ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய துய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வர போகின்றவற்றையெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாற்றுப்படுத்துவார். தந்தையுடையவை அனைத்துமே என்னுடையதுவே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார். இதுவே கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். அன்புள்ள இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் பெந்தகோஸ்தே பெருவிழாவின் நல்வாழ்த்துகள். திருச்சபையினுடைய பிறந்த நாளாக இந்த நாளை நாம் கருதலாம். ஆவியானவருடைய துணை கண்டிப்பாக நிச்சயம் நம் ஒவ்வொருவருக்குமே உண்டு. சில நேரங்களிலே வாழ்க்கையில் பல மாதிரியான இடையூறுகள் நிறைய வரும். சமீபத்தில் பெண்டமிக் காலத்தில் நாம் ஒவ்வொருவருமே பல மாதிரியான கஷ்டங்களை மேற்கொண்டோம். சவால்கள், தாங்க முடியாத நிலைகள், இறப்பு, குடும்பத்தில் நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அன்பானவர்கள் நம்மை விட்டு போனதை நாம் பார்த்துருக்கிறோம். பல மாதிரியான கேள்விகள், விசுவாசத்தை விட்டு போனவர்களும் பல பேர் இருக்கிறாங்க. கடவுளை விட்டு போனவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடவுளை கோபித்து கொண்டிருக்கிறவங்க இன்னும் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் பல மாதிரியான கேள்விகள், என்ன ஃபாதர் எனக்கு ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே புரியல, இருந்த வேலையெல்லாம் போச்சு, இன்றைக்கு வரைக்கும் வேலை தேடுற எனக்கு கிடைக்கலையே, எங்கள் வீட்டில் பெரிய ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, எப்படி நான் சால்வ் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு எப்பயுமே மனசில் வந்து சந்தோஷமே வரமாட்டேது, நான் எப்பயுமே கோபம் கொள்கிறேன், ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, உங்ககிட்ட இருந்து எனக்கு உதவி கிடைக்குமா, ஆண்டவரே எனக்கு என்ன வழி பிறக்கும், ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு பல பேர் இந்த மாதிரி சொல்கிறத நம்ம வந்து கேட்டிருப்பீங்க. பவுல் அடிகளாருடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் கலாசே கலாத்தியர் காலத்தில் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு கொண்டு இருந்தார்கள். அவர்கள் ஒரு போக ஒரு நல்ல ஒரு வழி இல்லாமல் திசை தவறி போய் வாழ்ந்து கொண்டு இருந்த காலம் தான் இது. இந்த காலத்தில் பவுலடிகளை அனைத்தையுமே தெரிந்து கொண்டு அவர்கள் பெற்ற ஞானஸ்தானத்தை பெற்று அவர் பேச ஆரம்பித்தார். ஆகவே ஒரு மடலை எழுதுகின்றார். அவர்களுக்கு பேசி புரிய வைத்த விஷயங்கள் தான் நாம் இன்று இரண்டாவது வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அது ரொம்ப அவசியமானது, அது ரொம்ப முக்கியமானது. ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு உள்ளங்களும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அது இந்த பெந்தகோஸ்தே திருவிழா பெருவிழாவிலே ரொம்ப ஃபிட்டிங்கானது, அதுக்கு உகந்த ஒரு வாசகம். ஆகவே இரண்டாவது வாசகமாக திருச்சபை நமக்கு கொடுக்கின்றது. தந்தையும் மகனும் இருவருமே சேர்ந்து அனுப்பியதுதான் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியினுடைய ஜபத்தை சொல்லும் பொழுதோ பாடும் பொழுதோ, சிறிது நேரம் நம்ம முதல்ல பாடினீங்க பார்த்தீங்களா, அழகாக பாடினார்கள்.
அந்த ஒவ்வொரு வரிகளுமே தந்தையும் மகனுடைய உறவை காண்பிக்கிறது. ஆவியானவர் ஜபம் சொல்லும் பொழுதோ பாடும் பொழுதோ கடவுளை மாட்சிப்படுத்துகின்றோம், அதிலே நாம் கிறிஸ்துவை காண்கிறோம், உணர்கின்றோம். இதே மக்களே, ஆவியானவர் இந்த நாளிலே பெருமழை போல் ஊற்றுகிறார் தன்னுடைய அருளை. நம் ஒவ்வொருவரின் தலையின் மேல் அவர் இந்த ஆசிரை கொடுக்கின்றார், மறுபடியும் புதுப்பிக்கின்றார், நிரப்பி நம்மை அனுப்புகின்றார். அன்றைய காலத்தில் முதல் வாசகத்தில் கேட்டோம், மேலே ஒரு அறையில் அந்த சீடர்கள் இருந்தார்கள். இன்று நம் அறையின் மக்கள் இல்லை, அறைக்குள்ளே பூட்டி கொண்டு பயந்து கொண்டு இருக்கிற அச்சத்தில் இருக்கிற மக்கள் இல்லை, அனுப்பப்பட்ட மக்கள். உலகெங்கும் சென்று என்னுடைய சாட்சிகளாக இருக்க உங்களை அனுப்புகின்றேன். தூயாவியே துணையாக வருவீர் சொல்லுங்க. அது இல்லை எனக்கு அப்புறம் சொல்லுங்க. தூயாவியே துணையாக வருவீர். அடுத்த வரி, என்னை மாற்றிடுவீர். இயேசுவின் சாட்சிகளாக என்னை மாற்றிடுவீர். ஆகவே பவுல் அடிகளார் கலாத்தியருக்கு அவர்களுக்கு சாட்சிகள் என அந்த ஒரு கருத்தை சொல்லி கொடுத்து படிப்பினையை அவர்களுக்கு உணர செய்து அனுப்புகின்றார். ஆகவே என்ன சொல்லுகின்றார், உங்களுக்கு ஆவியானவரின் கனிகள் கொடுக்கப்பட்டன, இந்த கனிகளை நினைவில் கொள்ள வேண்டும். அப்படி இருக்க அவர் எல்லா கனிகளும் எடுத்து முதல் கனியானது என்னத்தை வைக்கிறாரு, அன்பு. காரணம், அன்பு எங்கிருக்கின்றதோ கடவுள் அங்கே இருக்கின்றார், அவருடைய பிரசன்னம். உண்மையான அன்பை வெளிப்படுத்தியது வேறு யாரும் கிடையாது, தன்னுடைய ஒரே மகனை உலகிற்கு அனுப்பி உங்களுக்காக, நம்மளுடைய ரட்சணத்துக்காக, வாழ்வுக்காக சொந்த உயிரையே கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. தந்தையும் மகனும் ஒன்றாக அந்த அன்பை வெளிப்படுத்தினார்கள். அன்பு என்றால் என்ன? அன்பு என்றால் என்ன? அன்பு என்றால் நல்லதை நினைத்து பிறருக்கு கொடுப்பது. நல்லதை நினைத்து, நல்லதையே படைக்கணும்னு நினைச்சு பிறருக்கு கொடுக்கிறான் பாருங்க, அது அன்பு. அது கிறிஸ்துவில் நாம் பார்க்கலாம், அவர் பிறருக்காக செய்தது, நமக்காக செய்தது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் கேட்க வேண்டும், மனதை ஊடுருவி பார்த்து ஒரு நாள் முடியும் பொழுது, நைட்டில் தூங்கும் பொழுது, நான் இன்னைக்கு என்ன நல்லதை படைத்து, என்ன நல்லதை சொன்னேன், சிந்திச்சேன், செய்தேன் என்று கேட்க வேண்டும். அந்த மாதிரி சிந்திக்கும் பொழுது ஆவியானவர் உண்மையிலேயே உன்னிலே இருக்கிறார் என்பதனை என்னால் உணர முடியும். இதை செய்கிறோமா? சிந்திப்போம், சிந்திப்போம், நல்லதை உருவாக்குவோம். இது முதலானது. இது முதலாவது அந்த அன்பு இருந்தால் தான் அடுத்தது பிறக்கும். அடுத்ததானது அந்த கனியிலே மகிழ்ச்சி, ஜாய், மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்றால் என்ன? ஒருத்தனுக்குள்ளே ஆழமான இடத்துல இருந்து பிறக்கும் ஒரு சந்தோஷம், தனக்கு சொந்தமான சந்தோஷம், ஆழமான இடத்துல அந்த இதயத்துக்குள்ள அந்த கருவு தொடணும். ஆகவே அந்த அப்பா பாருங்க, ஓடி போய் மகனை தழுவும் பொழுது, ஊதாரி மகன் இல்லை, அவர் போறாரு பாருங்க, சொல்றேங்க, பரிவு அன்புன்னு சொல்றது, அந்த பரிவு உள்ளம்னு சொல்றது விதியம் கிடையாது. அது போய் அந்த மனுஷனுடைய நடு இடத்துல இருக்கிற அந்த வயிற்றை, அந்த கருவை தொட வேண்டும். ஒரு தாய்க்கு தெரியும் பரிவு அன்று அன்பு என்ன என்னன்னு சொல்லியும். அந்த மகிழ்ச்சி என்பது அடி வயிற்றிலிருந்து வருவது, அடி உள்ளத்திலிருந்து வருவது ஒரு மகிழ்ச்சி. ஆகவே இந்த மகிழ்ச்சியானது மிக மிக அவசியம், ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். மகிழ்ச்சி இருக்கும் இடத்துல கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லது பிறக்கும், நல்லதே வரும், நல்லதே படைக்கப்படும். சில நேரங்களில் பாருங்க, சில பேர் செத்த பிணங்கள் போல வந்து இருக்கிறோம். எங்க இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, ஒவ்வொரு வாரமும் அதே இடத்துல உட்காந்தவங்க, ஒரு பொன் சிரிப்பு இருக்காது அவங்கக்கிட்ட, நல்லது எதுவும் வாயிலிருந்து வராது. எப்போ பார்த்தாலும் புறம் பேசுவதாக இருக்கும், குறை சொல்லுவதாக இருக்கும்,
என்ன நல்லதும் நம்ம கேட்டதே இருக்காது. ஒருவேளை அவங்க வந்து சொல்லுவாங்க, அன்ஹாப்பி பீப்பிள், ஜாய்லெஸ் பீப்பிள், ஜாயே இல்லாதவர்கள், கிட்ட நெருங்காதீங்க, அவங்கள விட்டு வெகு தூரம் போயிருங்க, இல்லைனா உங்களுக்கு தான் கஷ்டம். ஆகவே இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் வாழ சான்ஸே கிடையாது, எது நல்லதுமே வராது. பவுலடிகளார் நல்லதை கொண்டு வர மகிழ்ச்சியின் மக்களாக இருக்க அவர்களுக்கு இதனை சொல்லிக் கொடுக்கின்றார். மகிழ்ச்சி, இந்த அன்பு மகிழ்ச்சி வந்த இடத்துல கண்டிப்பாக அவர்களிடத்தில் அமைதி இருக்கும். ஷலோம், அஸ்ஸலாம் அலைக்கும்னு சொல்கிறாங்க பாருங்க, அது பயங்கரமான ஒரு பெரிய வாழ்த்து. உன் வீட்டில் உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதி உரித்தாகுக சொல்லி தருவோம் பாருங்க. நம்முடைய நண்பர்களை சமாதானம் சொல்கிறோம், அமைதி திருச்சபை மாற்றி அமைதி உரித்தாகுக, சமாதானம், சோஸ்திரம், அந்த கைகளை குப்பி இதயத்தில் வச்சு நம்ம சொல்கிறோம் பாருங்க, மனதை திறந்து பெரும் மருந்தோடு நம்ம வந்து பரந்த உள்ளத்தோடு நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல ஒற்றுமையை நிலைநாட்டுகின்றோம். எங்கே ஒருவன் இடத்துல உள்ளுக்குள்ளே ஒரு அன்பும் மகிழ்ச்சியும் இருக்கிறதோ அந்த இடத்துல அமைதி இருக்கும். அவன் உள்ளுக்குள்ளே இன்ன ஹார்மனின்னு சொல்லுவாங்க, எல்லாமே ஒன்றித்திருக்கும். அந்த இதயத்தில் தான் அமைதி பிறக்கும், அவனிடம்தான் அமைதி இருக்கிறது, அவனால் தான் எதுவுமே ஒன்று சேர்க்க முடியும். இன்னைக்கு குடும்பத்தில் எல்லாமே சின்ன பின்னமாக தான் இருக்குது, பங்கு மங்காய் கிடக்குது சில நேரத்தில். ஏன் குடும்பங்களில் தனி நபருக்குள்ளே அமைதி கிடையாது? உருவாக்குறதுக்கு எதுவுமே இல்லை, ஒரு பாலம் அமைக்கணும், ஆனால் போகிற பார்த்தாக்கா எல்லாமே அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ சுலபமாக உடஞ்சி போகுது. திருமணம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சின்ன பிரச்சனை வந்துட்டால் உடனே டிவோர்ஸ்னு சொல்லி போகிறாங்க, ஃபாதரை கடைசியாக தான் பார்க்குறாங்க, ஆனால் வெள்ளனே முடிவெடுத்துடுறாங்க. ஏன் அவங்க இடத்துல அன்பு என்பது என்னென்னதே கிடையாது. அங்கே ஆதி காலத்துலேயே அன்பு இல்லைன்னு சொன்னாக்கா, முதல்ல அன்பு இல்லைன்னு சொன்னாக்கா மகிழ்ச்சியோ அமைதியோ எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே இந்த அமைதிக்கு பிறகு வருவதெல்லாம் நல்ல கனிகள். உன்னுடைய இடத்துல வந்து புறம் கூறுறது இருக்காது, உங்ககிட்ட வந்து நிறையா அமைதி இருக்கும். அமைதி இருக்கிற இடத்துல வந்து நல்லது செய்ய வரணும், கைண்ட்னஸ், அதுக்கு மேலே என்ன எல்லாமே கட்டுப்படுத்துகிற ஒரு மனப்பக்குவம் மனுஷங்கிட்ட இருக்கும். அன்பு இருந்துன்னு சொன்னாக்கா அவர் சொல்கிறார், பவுல் அடிகளார், உன்னை கட்டுப்படுத்தும் ஒரு மனப்பக்குவம் உன்னிடம் இருக்கும். கட்டுப்படுத்துவனாக்கா என்னது, இச்ச செயலுக்கு கொண்டு நம்மளை கையெல்லாம் வைக்கிறதோ இல்லை ஈடுபடுறதோ அதை சொல்ல கிடையாது. ஆனால் ஒருவன் தன்னுடைய ஆசா பாசங்கள், நான் என்னுடைய எனது என்ற ஒரு உள்ளம், அவனுக்குள்ள ஒரு இருமாப்பு, அவனுக்குள்ள ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருந்துச்சுனாக்கா அதை கண்ட்ரோல் பண்ணி அவன் அதனை மூடிக்கொண்டு பிறருக்கு இதயத்தை திறந்து மற்றவர்களை உள்ளே விடும் பொழுது அங்கேதான் அவன் நல்ல தன்னையே ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர மனப்பக்குவம் உள்ளவனாக திகழ முடியும் என்று சொல்லி அவர் கற்பிக்கின்றார். ஆகவே இறைமக்களை பாருங்க, இன்றைய இந்த கனிகளானது ஆவியானவருடைய பிரசன்னத்தை காண்பிக்கின்றன. இந்த மாதிரியான கனிகள் இருக்கும் இடத்துல கடவுளும் தந்தையாம் கடவுளும் பரிசுத்தமான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், அவருடைய அந்த அருட்சாதனைகள் உண்மையாகவே புத்துயிர் தரும் அளவுக்கு ஒவ்வொருவருக்கும் வந்து சேரும். இன்றைக்கு மனிதர்கள் யாவரும் இதனை விட்டு வேறு எதையோ கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் திணிச்சிடுறோம். பல மாதிரியான விஷயங்கள், ஃபாதர் எல்லா பிரச்சனையும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைகள் நடுவில் வைக்கிறான் பாருங்க, அதனையே வச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அது தப்பிக்கவே முடியாது. என்னைக்கு ஒருவன் தந்தையாம் கடவுளை நம்பி கடவுளை முதலிடத்தில் வைத்து அங்கே ஆண்டவரின் பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவர் இந்த கனிகள் தரும் அளவு அவன் பிறந்து புத்துயிர் தர வருகிறானோ அங்கே இருக்கிறது அவனுக்கு புது வாழ்வு. கடவுள் எதற்காக மனிதனை படைத்தார்? நம்முடைய
திருச்சபையின் படிப்பினையில் சொல்கிறாங்க, கடவுள் எதற்காக மனிதனை படைத்தார்? மனிதன் அவனே சொந்தமாக அறிவுள்ளவன், புதிதாக அனைத்தையும் படைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கடவுள் படைத்தார். மனிதன் எதனை படைக்க வேண்டும்? முதலிலே கடவுளை நேசிக்கும் நல்ல மனப்பக்கம் இருக்க வேண்டும், லவ் தாய் காட். இரண்டாவது அண்டை அயலான், பக்கத்தில் இருப்பவர்களை அவன் வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும், மதிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்க வேண்டும், நல்லவனாக இருக்க வேண்டும். அதோடு நிறுத்தலைங்க. படிப்பினை சொல்வது கடவுளுக்கும் மனிதனுக்கும் மட்டும் கிடையாது, கடவுள் படைத்த அனைத்து படைப்புகளையும், செடி கொடி மரம் காற்று தண்ணீர் அனைத்தையுமே அவனை பார்த்துக்கணும். படைச்சு வச்சா தான் மனுஷன் வாழ முடியும். இன்னைக்கு இக்காலஜி கடவுள் படைத்த படைப்புகளையும் படைத்து கடவுளுக்கு காணிக்கையாக மனுஷனை எப்பொழுது செலுத்துகிறானோ அப்பொழுது தான் மனுஷன் மனுஷனாக வாழ்கின்றான் என்று அர்த்தம். இதுதான் பரிசுத்தாவியின் கனிகள். உங்களுக்கும் எனக்கும் இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவிலே ஆண்டவருடைய வசனங்கள், பவுல் அடிகளாருடைய இந்த கூர்மையான வார்த்தைகள், இந்த படிப்பினைகள், கலாத்தியருக்கு எழுதப்பட்ட இதே விஷயங்கள் உங்களுக்கும் எனக்கும் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறந்து இந்த நாளிலே சிந்தித்து நீங்களும் நானும் செயல்பட்டு ஒன்றாக களத்தில் இறங்க, தூரோன் பாடாங்க செய்ய, கைகளையும் கால்களையும் நல்ல அசைத்து ஆண்டவருக்கு சாட்சி பகரும் அளவு மறை தூதவர்களாக செல்வோமாக. ஆமேன். தூய ஆவியே துணையாக வருவேன், சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. எழுந்து நிற்போம். சாட்சிகளாக நாம் ஆண்டவருக்கு இந்த நேரத்திலே பயபக்தியோடு மறுபடியும் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்வோம். ஒரே கடவுளை விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் உண்டு தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் இன்று கடவுளாக, ஒளி இன்று ஒளியாக, உண்மை கடவுளின் இன்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின் படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். தந்தையும் மகனும் சேர்ந்து நமக்கு ஆவியானவரின் துணையை கொடுக்கின்றார். பல வரங்களை கனிகளையும் நமக்கு அளிக்கும் தந்தை நோக்கி நாம் நம்பிக்கையோடு கேட்போமாக. திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை மற்றும் அனைத்து அருட்பணியாளர்களும் இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கவும் அதே அன்பை திரு அவையின் அனைத்து மக்களும் நிறைவாய் பெற்று கொள்ளுமாறு பணி செய்திடவும் ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரின் மன்றாட்டை கேட்டருளும்.
உலகில் உள்ள நாடுகளின் தலைவர்கள் தங்களின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கும் ஒவ்வொரு மனித உயிரும் விலை மதிக்க முடியாதது என்பதை முழுமையாக உணர்ந்திடவும், அன்பு ஒன்றே சிறந்த வழி என்பதை நடைமுறையில் செயல்படுத்திடவும் ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரின் மன்றாட்டை கேட்டறிலும். இங்கு கூடியிருக்கும் நாம் அனைவரும் தூய ஆவியின் செயல்பாடுகளை கொண்டு செல்லும் தூதர்களாக மாறிடவும், இயேசு காட்டிய அன்பே நம்முடைய அடையாளமாகவும் மாறிடவும் ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டறிலும். தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இந்த வேளையிலே அமைதியிலே வேண்டிக் கொள்வோமாக. தந்தையே, உம்மிடம் இணைஞ்சு கேட்ட இந்த விண்ணப்பங்கள் யாவையும் என்று எங்களுக்கு நீர் தயவோடு தந்துருள உம்மை மன்றாடுகிறோம். இதோ மக்கள் நாங்கள் அவதியிலே இருக்கும் பொழுதெல்லாம், திசை மாறி திசை இல்லாமல் இருக்கும் பொழுதெல்லாம், எங்களுக்கு வழிகாட்டியாக உறுதுணையாக ஆவியானவரின் குடைகள், அவருடைய இந்த ஆசிர் இன்று மட்டுமல்ல எப்பொழுதும் துணையாக இருக்க நம்பிக்கையோடு ஜபிக்கின்றோம். எங்களுக்கு துணை பெரியும் கிறிஸ்து வழியாக உம்மை இவை யாவையும் மன்றாடுகின்றோம். ஆமென். அமருங்கள், காணிக்கை கீதம் எடுப்போம்.